ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட நோட் 10 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்ச நிமிஷம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பாங்க நம்ம அந்த 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, பீக் ப்ரூஃப். இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே கண்ட்ரோல் சென்டர்லேயே இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். இதை எனேபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் ஆயிரும், நடுவில் மட்டும் சின்னதாக ஒயிட் கலர் ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை இழுத்து வச்சு நீங்கள் பெருசாக்கிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காச்சும் டெக்ஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் பெருசாக்கி அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். அது மட்டும்தான் விசிபிள் ஆகும், மித்த எல்லாமே டார்க்காக அன்விசிபிளாக இருக்கும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணால் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, தெஃப்ட் அலர்ட். இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் கண்ட்ரோல் சென்டர்லேயே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணலாம். இது எனேபிள் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோன் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது யாராச்சும் ஃபோனை கழட்டுனா ஒரு அலர்ட் மாதிரி காமிக்கும். இதுதான் தெஃப்ட் அலர்ட். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 360 டிகிரி ஃப்ளாஷ். இந்த ஆப்ஷன் நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே கண்ட்ரோல் சென்டர் போய்க்கோங்க, அங்கே ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லாங் டேப் பண்ணிக்கோங்க. லாங் டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும், பின்னாடி ஃப்ளாஷ் எனேபிள் ஆயிரும், முன்னாடி ஃப்ளாஷ் எனேபிள் ஆயிரும், ரெண்டு சைடு ஃப்ளாஷ் எனேபிள் ஆயிரும் அட் அ டைமில். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேணுங்க மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 4, வாட்ஸ்அப் மோட். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்காக, இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே கண்ட்ரோல் சென்டரில் வாட்ஸ்அப் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணால் எனேபிள் ஆயிரும். இது எனேபிள் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வாட்ஸ்அப் மோட் எனேபிள் பண்ணால் போது பேக்ரவுண்டில் எந்த நெட்டுமே ரன் ஆகுது, ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் நெட் ரன் ஆகும். இதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் நோடும் போது வாட்ஸ்அப் மோட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 5, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் செட்டிங் கூட பண்ணிக்கலாம். மேலே கண்ட்ரோல் சென்டரில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் லாங் டாப் பண்ணிக்கோங்க. லாங் டாப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்குள்ளே போய்க்கும், அதில் வந்து நீங்கள் பிக்சர் குவாலிட்டி ஹை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சவுண்டு வேணுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸ் கூட பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க. நம்பர் 6, ஃப்ரீசர் மோடு. இதுக்குன்னே இன்பில்டாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்க்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்க்குள்ளே போனோன்னே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஃப்ரீசர் மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ் வந்து ரேம் யூஸ் பண்ணோம், அதுக்கு தான் இந்த ஃப்ரீசர் மோடு. நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி முடிச்சோன்னே இங்கே ஃப்ரீசர் மோடு ஆட் பண்ணால் போதும், அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும், பேக்ரவுண்டில் ரேம் யூசேஜ் பண்ணாது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணாம் மட்டும் எனேபிள் பண்ணுங்கள், சும்மா எனேபிள் பண்ணாதீங்க. இந்த ஆப்ஷன் யாருக்கு தேவைப்படுது அவங்க மட்டும் எனேபிள் பண்ணி. நம்பர் 7, இன்ஸ்டன்ட் ஆப். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆப் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஆப்ஸ் க்ளோ பண்ணாங்க இருக்காது, மேலே அங்கே 3D பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓப்பன் இன்ஸ்டன்ட் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் போதும், நிறைய இன்ஸ்டன்ட் ஆப் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதை நார்மலாகவே விட்டுருங்க. நம்பர் 8, கேம் மோட் டார்லிங் சப்போர்ட். இந்த இந்த ஆப்ஷன் நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே கண்ட்ரோல் சென்டரில் கேம் மோட் ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் லாங் டாப் பண்ணாலே போதும் கேம் மோடுக்குள்ளே போய்க்கும், அங்கே கேம் மோனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வேணும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய செட்டிங்ஸ் கூட பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷனுக்கான கஸ்டமைசேஷன் இருக்குது, பார்த்து இதை நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேம் மோட் ஆப்ஷன் யாராவது தேவைப்படுறதோ அவங்க மட்டும் எனேபிள் பண்ணி செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 9, டார்க் தீம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டார்க் தீம் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே கண்ட்ரோல் சென்டரில் டார்க் தீம் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த டார்க் தீம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, பேக்ரவுண்டில் நல்லா பிச் டார்க்கில் இருக்குது, செட்டிங்ஸ்க்குள்ளே போனால் கூட பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டார்க்லேயே இருக்குன்னே சொல்லலாம். நம்பர் 10, தீம்ஸ் ஃபாண்ட் ஐகான்ஸ். இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீனில் லாங் டாப் பண்ணால் எக்ஸ் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் போதும், அதில் நீங்கள் வால்பேப்பர் தீம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட்டு டெக்ஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணி ஃபோனோட ஐக்கான் ஃபாண்ட் டெஸ்ட் தீம்ஸ்லாம் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பார்த்த 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். நம்ம வந்து ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோனோட ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஸ்வாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணலாம் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.